ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஸ்டிச்சில் அவங்க ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, இது எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு எப்பயும் போல் இந்த ஆரியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கை ஊசி எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து நீடில் நம்பர் 6, ஓகேங்களா. 12 ஸ்டான்ஸாக எடுத்துக்கிட்டேன், அதாவது 6 நூலாக எடுத்து அதை கோக்கவும் 12 வந்துருச்சு. எண்ணில் நாட் போட்டு எடுத்துட்டு கீ எண்ணில் நாட் வந்து நல்லா கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா முடிச்சு அவுந்துடக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ணுறது கை ஊசி வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். கீழேருந்து நீடியில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போட்டோமோ சேம் அதே தான். கொஞ்சம் நூல் சிக்கிராமல் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய நூல் யூஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ஒரு முறுக்கு முறுக்கிக்கோங்க. அப்போ பிசுறு இல்லாமல் இருக்கும், லைட்டாக ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த த்ரெட் வந்து ட்விஸ்டாக இருக்கிறது தெரியும். இப்போது நீடியில் அந்த த்ரெட்டுக்கு கீழே வச்சு ரெண்டு இதுலேயும் ரெண்டு சுற்று தான், கரெக்டாக பார்த்து சுற்றுங்க. ஒன்று, பொறுமையாக பாருங்கள், ஒன்று ரெண்டு சுற்றிட்டு கொஞ்சம் லாங்காக தள்ளி ஒரு பஞ்ச் பண்ணி கீழே நீடியில் எடுத்துக்கிறோம். அது வந்து ரொம்ப கிட்டவே நம்ம நீடியில் குத்தி எடுத்தோம், அது ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதனால் முடிச்சு முடிச்சா விழுகும். இது வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லாங்காக நீ த்ரெட்டு வந்து அங்கனுக்குள்ளே அந்த முடிச்சிருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பிசுறு இல்லாமல் எடுத்துக்கோங்க. நம்ம எங்கன்னா நீடியில் குத்தி எடுக்கிறோமோ அங்கனையே மறுபடியும் அகெயின் குத்தி முடிச்ச சுற்றிட்டு குத்தக்கூடாது. இப்போ எங்கனக்குள்ளே நீடியில் குத்தி எடுத்தோன்னா கொஞ்சம் எவ்வளோ சைஸ் வேணுமோ அது நமக்கே தெரியும். ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோன்னா எவ்வளோ சைஸ்ன்னு, கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிட்டு சுற்றணும், குட்டியாக வேணும்னா குட்டியாக பிடிச்சிக்கலாம். ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக எவ்வளோ தூரம் போட்டோமோ அதே அளவுக்கு கொஞ்சம் கேப் தள்ளி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் அங்கே போட்டிருக்கேன், செகண்ட் வந்து தள்ளி தான் பாருங்கள். எங்கனக்குள்ளே தேவையோ அங்கனக்குள்ளே நீடியில் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து இழுத்துடணும், பொறுமையாக தான் செய்யணும். இது சிக்கிருச்சுன்னா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடி தான் ஒர்க் பண்ணணும், அதனால் பொறுமையாகவே ஒர்க் பண்ணுங்கள். சிக்கல் விழுகாமல் பார்த்துக்கோங்க. த்ரெட்டு ஃபுல்லாக சிக்கிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த ஒர்க் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம முன்னாடி பார்த்தது ஃப்ரெஞ்ச் நாட்டு, இப்போ பார்த்துட்ருக்க ஒர்க் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதில் அவங்க ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நேமும் சொல்லிட்டேன், ஒவ்வொரு கிளாஸில் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரெண்டு நேமும் இந்த ஸ்டிச்சுக்கு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளவருக்கு போடலாம், லீஃபுக்கு போடலாம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், ஓகேங்களா. சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் பண்ணுறோம், நீட்டாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், காஸ்ட்டு கம்மியாக பண்ணுறோன்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஒர்க்கும் கொஞ்சம் சீக்கிரமே முடியும், சிம்பிளாக நீட்டாகவும் இருக்கும், த்ரெட்டில் பண்ணக்கூடிய ஒர்க்கில் அழகாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் பண்ணுறோமோ கரெக்டாக ஈவனாக அதே லெவலில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணனா இந்த ஸ்டிச்சும் சூப்பராக இருக்கும். நான் எல்லா கிளாஸ்லேயுமே சொல்கிறது தான், ப்ராக்டிக்ஸில் வந்து ஸ்பீடாக ப்ராக்டிக்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, பொறுமையாக ப்ராக்டிக்ஸ் எடுங்க, நீட்டாகவே ஒர்க் பண்ணுவோம். நம்ம அவசர அவசரமாக பண்ணுறோன்ட்டு அந்த ஒர்க்கை சொதப்பி சொதப்பி பண்ணாமல் தெளிவாக பண்ணோன்னாவே அழகாக இருக்கும், ஓகேங்களா. இப்போது இங்கே ஸ்டிச்சை எடுத்துகிட்டு நான் இப்போது இதுலேருந்து ஆப்போசிட் சைடு போய் குத்த போனேன்னா அது பாருங்கள் எந்த அளவுக்கு சொதப்பலாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அங்கே பார்த்தீங்களா, அந்த சைடு நீடியில் குத்தி எடுத்துகிட்டு இந்த சைடு குத்தக்கூடாது. இந்த சைடு ரைட் சைடு குத்தும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ரைட் சைடு நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு குத்துனோம்னா அது ஒர்க்கை வந்து கெடுத்துரும். அதனால் எந்த சைடு நீடியில் எடுக்கிறோம், எந்த சைடு பஞ்ச் பண்ணுறோங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும். கரெக்டாக ஈவனாக தான் ஒர்க் பண்ணி வரணும். ஒரு ரவுண்ட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ரவுண்டை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ரைட்டிலருந்து லெஃப்ட் அப்படியே வளைச்சிட்டு போகணும், இல்லைன்னா லெஃப்ட்லேருந்து கீழே அப்படியே ரைட்டுக்கு கொண்டு வரணும். இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இதை குத்தி குத்தி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்க நீட்டாக இருக்காது. இதெல்லாம் நீங்களே ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஒரு ஸ்டிச்சு பெருசு, ஒரு ஸ்டிச்சு சின்னதுமாக ஒரு ஈவனாக இருக்க ஒரு பிளேஸில் போட்டுறக்கூடாது, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போடணும். இப்போ இந்த ரவுண்டையே ஃபுல்லாக நான் மேக் பண்ணிட்டேனாலும் சென்டரில் கேப் இருக்கும், அதில் வந்து ஒரு ஸ்டோன் செயின் வச்சு
நம்ம ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா ஒரு சமிக்கியை வச்சு அங்கனுக்குள்ளே ஃப்ரெஞ்சு நாட் அந்த சமிக்கிக்குள்ளே போடலாம், அழகாக இருக்கும். ஓகேங்களா, வேறு கலர் த்ரெட்டு வேறு கலர் சமிக்கி வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு ஸ்டிச்சு எப்படி பண்ணுறாங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னாவே சூப்பராக நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாரோட ஒர்க்குமே செமையாக இருக்குது. உங்கள் யாருக்கும் இந்தளவு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, இருந்தாலுமே புதுசாக வர்றவங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம ஒரு லீஃப் மாடல்லையோ இல்லை வேறு மாடலில் போடுறோன்னா எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு லீஃப் வரைகிறேன், நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். லீஃப் வரைஞ்சிட்டேன், நான் இப்போது சொல்கிற இடத்துலேருந்து நீடியில் எடுத்து அங்கனுக்குள்ளே நாட் பண்ணி குத்துங்க. ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இது, ஓகேங்களா. இங்கனுக்குள்ளே நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்து அங்கே மேலே ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல, இங்கனுக்குள்ளே முடிச்சு வரணும், அப்படி குத்தணும். அகெயின் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்து அந்த நான் ரவுண்ட் போடுற இடத்துல தான் அதை முடிச்சு வரணும், ஓகேங்களா. உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக தான் நான் பெனில் வந்து ட்ராயிங் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். சென்டர்லேருந்து தான் த்ரெட்டை எடுக்கணும், த்ரெட்டை எடுத்துட்டு அந்த டிசைனில் வந்து நம்ம முடித்தோன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ ஒரு ரவுண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு எங்கே நல்லா ரவுண்ட் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல வந்து நான் முடிச்சு வரணும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ரெண்டு சுற்று சுற்றி போடுறோம்ல, அந்த முடிச்செல்லாம் வந்து அந்த இடத்துல தான் வரணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பொறுமையாகவே இந்த வீடியோ பார்த்து ப்ராக்டிக்ஸ் எடுத்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் இந்த ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணலாம், பார்க்கவே அழகாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எதுவுமே. நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், அழகாக நீங்களே ஒர்க் பண்ணுவீங்க. பிசுறு வராமல் மட்டும் பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப இதில் கவனமாக இருக்க வேண்டியது. எங்கனையுமே பிசுறு விழுந்துடாமல் இருக்கணும், நூல் வந்து சிக்கிராமல் இருக்கணும். ஒரு மீடியமான அளவுக்கு நூல் எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணாலே போதும். இப்போ இதையும் நாட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். நான் ஃப்ரெஞ்ச் நாட்டில் சொன்ன மாதிரியே தான், எடுத்ததுக்கு ரொம்ப தள்ளி எல்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் பக்கத்திலேயே கீழே வந்து நூலை வந்து நான் கொஞ்சம் ரெண்டு சுற்று சுற்றுற அளவுக்கு நூலை கையில் வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு நீடியில் ரொட்டேட் பண்ணி கீழே இழுத்துட்டோம், நமக்கு நாட் வந்து அழகாக விழுந்துடும். என்ன இந்த நாட் எப்படி பண்ணுறதுன்னு நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள், புரியலைன்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.